75வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. அணிவகுப்பு மரியாதையுடன் முதலமைச்சரை அழைத்து வருவது, விருதுகளை வழங்குவது தொடர்பாக ஒத்திகை. எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவிற்காக தயாராகும் டெல்லி செங்கோட்டை. 5 கிலோமீட்டர் சுற்றளவில் பட்டம், ட்ரோன், ராட்சத பலூன்கள் பறக்க தடை. திண்டிவனம் அருகே பூம்பூர் பாலம் பழுது காரணமாக ஒரு வழி பாதையில் வாகனங்கள் இயக்கம். தொடர் விடுமுறையால் அதிக வாகனங்கள் இயக்கப்படுவதால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசன டிக்கெட்டுகளை முறைகேடாக பெற்று கூடுதல் விலைக்கு விற்றதாக புகார். தேவஸ்தான ஊழியர்கள் 3 பேர் கைது. தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண உயர்வு. நேரில் ஆய்வு செய்து கூடுதல் கட்டணத்தை பெற்று பயணிகளிடம் வழங்கிய அதிகாரிகள். சென்னை விமான நிலையத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9.5 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். எத்தியோப்பியா நாட்டில் இருந்து நூதன முறையில் கடத்தி வந்த இளைஞரை கைது செய்து விசாரணை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 1.25 கிலோ தங்கம், 6.5 கிலோ வெள்ளி சிக்கியது. 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், சொகுசு கார்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் இஞ்சி விலை கிடுகிடு உயர்வு. கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 மூட்டை இஞ்சி 4500 ரூபாய்க்கு விற்பனை. அமுத பெருவிழாவான 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்வேறு ஊர்களில் கொடி அணிவகுப்பு. சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் ரயில்வே நிலையங்களில் தீவிர சோதனை. திருச்சி அருகே லால்குடி ஃபைனான்சியர் வீட்டில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலப்பத்திரங்கள் பறிமுதல். ஃபைனான்சியர் அவரது மகன்கள் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. தண்டோரா போடும் நடைமுறைக்கு தடை விதித்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஒலிபெருக்கி பொருத்தி அறிவிப்புகள் செய்யலாம் என தலைமைச் செயலாளர் உத்தரவு. அகரம் அகழாய்வு தளத்தில் ஒரே குழியில் 2 உறைக்கிணறுகள் கண்டெடுப்பு. வெவ்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் தகவல். திருச்சி அருகே அம்மன் தேர் கொண்டு செல்லும் வழியில் மோதல். போலீசார் மீது மண்ணை வாரி இறைத்ததால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.